9/11/2019 அன்று உச்சநீதிமன்றம் ராம ஜென்மபூமியில் ராமர் கோவில் கட்ட தீர்ப்பளித்தது. வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 18வது அத்தியாயம் 8வதிலிருந்து 12வது வரையிலான ஸ்லோகங்களும் ஸ்கந்தபுராணத்திலும் அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தை தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதி உட்பட 5 நீதிபதிகள் ஏகமனதாக அளித்த 929 பக்க தீர்ப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி கூறியுள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் அகழ்வாராய்ச்சிகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலை இடித்து 1526 கட்டப்பட்டதுதான் தற்போது பாபர் மசூதி என்று அழைக்கப்பட்ட கட்டிடம் என்று உறுதி செய்துள்ளது. 1526 பாபரின் கட்டளையை ஏற்று மீர்பாகி கோவில் நகரமான அயோத்தியில் இருந்த 7000 கோவில்களில் ராமஜென்மபூமி கோவிலை ஏன் இடித்தான்? 1611 அயோத்தி வந்து சென்ற வில்லியம் பிஞ்ச் குறிப்போ, அல்லது 1634 வந்த தாமஸ் ஹெர்பர்ட் குறிப்போ மற்ற எந்த ஆவணமும் மசூதி என்று குறிப்பிடவில்லை. 1717 ராமர் கோவிலை சுற்றியுள்ள இடங்களை ஜெய்சிங் என்பவருக்கு கிரயம் செய்யப்பட்ட பத்திரத்தில்தான் முதலில் மசூதி என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. அரிசோனா பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர் ரிச்சர்ட் எக்டன் தனது ஆய்வுக் கட்டுரையில் பாரதம் முழுவதும் 60,000 கோவில்களுக்கும் மேல் தகர்க்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தனை கோவில்களையும் விட்டு பாரதம் முழுவதிலிருந்தும் அயோத்தி கோவிலுக்காக 1.5 லட்சம் பக்தர்கள் அயோத்தியில் ஏன் குவிந்தார்கள்? 30/11/1858 9/11/2019 வரை இடைவிடாது ராமஜென்மபூமியை மீட்க வழக்குகளை தொடர்ந்து நடத்தியது ஏன்? ராமபிரான் பாரத தேசத்தின் வழிபாட்டுக்குரிய கடவுள் மட்டுமல்ல, 10,000 ஆண்டு பழமை வாய்ந்த உலகின் முதல் நாகரிகமான பாரத நாகரிகத்தின் அடையாளம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரத மக்களால் முன்மாதிரியான வெற்றி திருமகனாக போற்றப்பட்டவர் ராமபிரான். ஆகவேதான் நமது இந்திய அரசியல் சாசனம் ராமபிரானின் படத்துடன் துவங்குகிறது. பெற்றோர் சொல்லுக்கு தலைவணங்கும் தனையனாக, உடன் பிறந்தவர்களுக்கு பொறுப்பான சகோதரனாக, குருவுக்கு பெருமை சேர்க்கும் சீடனாக, அனைத்து விதமான அச்சுறுத்தல்களிலும் மனைவியை காக்கும் கணவனாக, படகோட்டிக்கும் சிறந்த நண்பனாக, தர்மத்தை காக்கும் காவலனாக, அரசையாளும் ஈடு இணையில்லாத அரசனாக பாரத நாகரிகம் சுட்டிக்காட்டும் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய நாகரிகத்தின் அடையாளம் ராமபிரான். உலகம் போற்றும் பாரத நாகரிகத்தின் அடையாளமாக அனைவராலும் போற்றப்படும் ராமபிரான் பிறந்த இடத்தில் 495 ஆண்டு அறப்போருக்கு பின் எழுப்பப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் நமது பங்கும் இருக்க வேண்டும் என்று அறமளர்த்த நாயகி சேவை மையம் எண்ணுகிறது. உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ராமபக்தர்களின் நன்கொடைகளால் எழுப்பப்படும் ராமர் கோவிலில் ஒரு செங்கலாவது நமது குடும்பத்தின் கொடையாக இருக்கட்டுமே.